சென்னை அடுத்த பூந்தமல்லியில் மின்கம்பத்தை பேனர் வைக்கும் இடமாக மாற்றிய திமுகவினரால் மின்வாரிய ஊழியர்கள் மின்வெட்டை சரி செய்ய முடியாமல் அவதியடைந்தனர். செந்நீர்குப்பம் கரையாஞ்சாவடியில் சாலையின் ஓரத்தில் இருந்து மின்கம்பிகளில் கருணாநிதியின் பிறந்த நாள் விளம்பர பேனர்களை கட்டி வைத்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் திடீரென மின்தடை ஏற்பட்டதால் மின்வெட்டை சரி செய்வதற்காக வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பங்களின் மீது ஏறி இறங்குவதில் சிரமம் அடைந்தனர். மேலும் விடிய அரசின் இத்தகைய செயல் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே இருசக்கர வாகனம் மீது டேங்கர் லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் இருவர் உயிரிழந்தனர். இருவேல்பட்டு கிராமத்தில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கல்லூரி மாணவர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மாணவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதனையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவர்களின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களில் 12 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள் சாய்ந்தன. இதனால் அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டு ஏற்பட்டது. மேலும் நகரின் முக்கிய நபர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு மட்டுமே உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டு மீதமுள்ள பல பகுதிகளில் 12 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்காததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர்.